பாவிகளை அன்பு செய்யும் இறைவன் பாவத்தை விட்டு வெளியில் வர அருளை பொழிகிறார். நாம் செய்த பாவங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவிக்க இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். பதிலுரையாக பாடல் குழுவினோடு சேர்ந்து ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம் என்று பாடுவோம். Our Lord is ready to forgive us only when we feel sorry. With a contrite heart for the sins we have committed, let us ask the Lord to have mercy on us and to forgive our sins. Let us join the choir for the response in Tamil. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் சுயநல எண்ணங்களினாலும் பலரது வாழ்வின் வளர்ச்சிக்கு இடையூறாக தடை கற்களாக இருந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். ஜெபிப்போமாகி. இரக்கமிக்க இறைவான், எங்கள் அன்னை மரியாளின் பிறப்பு விழாவாகி இன்று உம் திருமுன் கூடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் பிள்ளைகளாகி எங்களுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் இன்று சிறப்பாக பொழிந்தருளும் புனித கன்னிமரியாளின் தாய்மை வேறு எங்கள் மீட்பின் தொடக்கமாகிருந்தது போல் இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் பிறப்பு விழா உலகத்திற்கு அருளையும் அமைதியும் அளிப்பதாகி உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்களாண்டவரும் உம் திருமகனுமாயி சிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் நின்று கொண்டிருப்போம். கைண்ட்லி கீப் ஆன் ஸ்டாண்டிங். இவ்வாண்டானது அகில உலக அளவில் இளைஞர் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இளைஞர்கள்தான் வருங்கால திருச்சபையின் சொத்து. தஞ்சை மறை மாவட்ட இளைஞர் இயக்கத்தின் செயலர் தந்தை அருள் திரு டேவிட் தன்ராஜ் அவர்கள் விவிலியம் ஏந்தி வர இளைஞர்கள் இறைவார்த்தை ஏற்று வாழ்வாக்க இசைவு தரும் விதமாக இறைவார்த்தையை மலர் தூவி வரவேற்கிறார்கள். ஆயர் அவர்கள் பெற்று அரங்கேற்றம் செய்து தூபம் காட்டுகிறார்கள். As we are celebrating the year of the youth worldwide, our Diocesan Youth Commission Secretary brings the word of God in procession and as a sign of accepting the word of God and living up to it, a few youth welcome the word with flowers and the bishop receives the word of God, enthrones and incenses it. Please. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே,
அலை கடலன மக்கள் வெள்ளம் இந்த ஆலயத்தை சுற்றி சூழ்ந்திருப்பதை நான் காணுகின்றேன். உங்களிலே சிலர் 100, 200, 500 கிலோமீட்டர் நடைபயணமாக வந்திருப்பவர்கள் உண்டு. உங்களிலே சிலர் உள்ளத்திலே கவலையும் ஏக்கத்தையும் தாங்கி அன்னையினுடைய பரிந்துரையை தேடி வந்திருக்கின்றீர்கள். மற்றும் சிலர் நீங்கள் அன்னையிடம் மன்றாடி கேட்டதை அவள் பரிந்துரைத்து பெற்றுக் கொடுத்ததை எண்ணி மகிழ்ந்து அன்னைக்கு நன்றி கூற இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஜாதி மதம் மொழி நாடு இவைகளை கடந்து அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வேளையிலே என்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுகின்றது. குழந்தையை கருவிலே கொள்ளுகின்ற பெண் குழந்தையை கருவிலே கொள்ளுகின்ற இந்த சமுதாயத்திலே பெண் குழந்தையை குடும்பத்திலே பாரமாக கருதுகின்ற இந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க தயங்குகின்ற இந்த சமுதாயத்திலே ஒரு பெண் குழந்தையுடைய பிறப்பு விழாவை கொண்டாட இத்துணை லட்சம் மக்கள் கூடியிருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறேன். இந்த வேளையிலே நான் என்னுடைய எண்ணமானது பெண்ணில்லாத ஒரு சமுதாயத்தை சிந்திக்க தூண்டுகின்றது. பெண்மை இல்லாவிட்டால் தாய்மை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு குழந்தையானது அன்பையும் பாசத்தையும் பரிவையும் கனிவையும் எங்கே கற்றுக்கொள்ளுகின்றது? தாயிடமிருந்து அல்லவா? எனவே தாயுமானவர் பின்வருமாறு சொல்லுகிறார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்துணி என்று. இறைவனுடைய அன்பை ஒரு தாயினுடைய அன்பிற்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். இசையாஸ் இறைவாக்கினரும், உன்னை அரவணைத்து நான் உனக்கு பாலூட்டினேன் இஸ்ரயலே என்று சொல்லுகிறார். செயலிலே காட்டப்படாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று புனித யாகப்பர் சொல்லுகிறார். மனித நேயமில்லாத இறை வழிபாடு வடிகட்டிய சிலை வழிபாடுக்கு ஒப்பாகும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் அந்த அன்னையை பின்பற்றி அந்த உண்மை சீடரை பின்பற்றி மனித நேயத்தோடு வாழுவோம், மனித உறவுகளை பலப்படுத்துவோம். அன்னையினுடைய பரிந்துரையினாலே நாம் உடல் உள்ள ஆரோக்கியம் பெற்று நம்முடைய நாட்டிலும் உலகிலும் சமாதானம் நிலவ இந்த திருப்பலியிலே நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமாக. ஆமீன்.